மாணவ செல்வங்களே, நான் உங்களை 9ஆம் வகுப்பிற்கு வரவேற்கிறேன். நம்ம ஏற்கனவே திராவிட மொழி குடும்பம் படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த திராவிட மொழி குடும்ப பாடத்தை பற்றி தான் இன்னைக்கும் பார்க்க போகிறோம். சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள் ஃபஸ்ட் பாருங்க, அந்த மொழி தமிழ் மொழியா இருக்கும், அது இலக்கியம் எப்படி இருக்கும், அதனுடைய காலம் எத்தனை, இலக்கணம் அதனுடைய காலம் சான்று, சரியா? அதில் போ ஆ மு போ ஆ அப்படின்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, சரியா? உங்களுக்கு தெரியும் கிமு கிபின்னு சொல்லி சொன்னால் தெரியும், அப்படி தானே? அதே மாதிரி தான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், அதுதான் போ ஆ மு. பாருங்க, தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியம், காலம் போ ஆ மு 5 முதல் போ ஆ பி 2ஆம் நூற்றாண்டு அளவில். இலக்கண நூல் என்னன்னா தொல்காப்பியம். காலம் பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு அளவில். சான்று தமிழ் இலக்கிய வரலாறு மூவா, மூவான யாரு, மு வரதராசனா, சாகித்ய அகாதமி விருது பெற்றது. கன்னடம் இலக்கிய நூல் கவிராஜ மார்க்கம், காலம் போ ஆ 9ஆம் நூற்றாண்டு. இலக்கண நூல் கவிராஜ மார்க்கம், பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு. இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சேவை சண்முகம். மொழி தெலுங்கு, இலக்கியம் பாரதம், காலம் போ ஆ 11ஆம் நூற்றாண்டு. இலக்கணம் ஆந்திர பாஷா பூஷணம், காலம் பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. சான்று பார்த்தீங்கன்னா இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சேவை சண்முகம். நெக்ஸ்ட் மொழி மலையாளம். இலக்கியம் ராமசரிதம், காலம் பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. இலக்கணம் லீலா திலகம், காலம் பொது ஆண்டு 15ஆம் நூற்றாண்டு. சான்று மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாதமி விருது, சரியா? நெக்ஸ்ட் திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை. பாருங்க, ஒவ்வொரு மொழிகளுக்கும் சொல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மரம்னு சொல்கிறது வந்து மலையாளத்தில் மரம், தெலுங்கில் மானு, கன்னடத்தில் மரம், துளுவில் மர, கூர்க்கில் மர. நம்ம தமிழில் ஒன்றுன்னு சொல்கிறது மலையாளத்தில் ஒன்று, தெலுங்கு ஒகடி, கன்னடத்தில் ஒந்து, துளுவில் ஒஞ்சி. தமிழில் நூறுன்னு சொல்கிறோம், மலையாளத்தில் நூறு, தெலுங்கு நூறு, கன்னடம் நூறு, துளு நூது. தமிழில் நீன்னு சொல்கிறது மலையாளத்தில் நீ, தெலுங்கில் நீவு, கன்னடத்தில் நீன், துளு ஈ, கூர்க்கில் நின். நம்ம தமிழில் இரண்டுன்னு சொல்லக்கூடியது மலையாளத்தில் ஈர் ரெண்டு, தெலுங்கு ஈர் ரெண்டு, கன்னடம் எரடு, துளு ரட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நான்குன்னு சொல்லக்கூடியது தமிழ் வார்த்தை, மலையாளத்தில் நாள் நான்கு, தெலுங்கில் நாலு, கன்னடம் நாலு, துளு நாலு. தமிழில் ஐந்துன்னு சொல்லக்கூடியது மலையாளத்தில் அஞ்சு, தெலுங்கு ஐந்து, கன்னடம் ஐந்து, துளு ஐநு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமையை சொல்லியிருக்கிறாங்க. இது காணாமல் படிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரியா? அடுத்ததாக தமிழின் தனித்தன்மைகள். தமிழ் மொழியானது எப்படியெல்லாம் தனித்தன்மையோடு விளங்குகின்றது என்பதை பார்க்குறோம். ஃபஸ்ட் ஒன் பாயிண்ட் பாருங்கள், தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழியாகும். தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழி ஆகும். ரெண்டாவது, இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜித் தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானா,
மடகாஸ்கர், ட்ரினிடாக், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமையுடையது தமிழ்மொழி. நம்முடைய தமிழ்மொழியானது இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாக், ஆஸ்திரேலியா, கயானா போன்ற நாடுகளில் என்ன செய்யுது, பெருமையுடன் பேசக்கூடிய மொழி தான் என்னது, நம்முடைய தமிழ்மொழி. ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ்மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்து இயங்கும் மொழியாகும். நம்முடைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ்மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்து வேறு மொழிகளோடு இல்லாமல் தனித்து இயங்கும் ஆற்றலுடைய மொழியாக விளங்குகின்றது. ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், திராவிட மொழிகளுள் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழே ஆகும். நம்ம ஏற்கனவே திராவிட மொழிகள் எதெல்லாம், வட திராவிட மொழி, தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழின்னு சொல்லி திராவிட மொழிகளை பிரித்து படித்திருக்கிறோம், அப்படிதானே? அதே மாதிரி அந்த திராவிட மொழிகளுள் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி என்னவா, தமிழ்மொழி. நம்முடைய தமிழ்மொழியானது திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாகவும் என்ன செய்யப்படுகிறது, கருதப்படுகிறது. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல் வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழேயாகும். ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த மொழின்னு சொல்லி படிக்கிறோம், அப்படித்தானே? உதாரணமாக பாருங்க, நம்ம சூரியனை எப்படி சொல்லுவோம், ஞாயிறு, வெய்யோன் அப்படின்னலாம் சொல்லுவோமா? அதே மாதிரி ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் பெற்றது தான் என்னது, நம்முடைய தமிழ்மொழி. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. தமிழிலேயே அமைய காரணம் என்ன, பல தமிழ் அரசர்கள் நம்முடைய இந்தியாவில் அரசாட்சி செய்திருக்கிறாங்க. அவர்களுடைய காலத்தில் கல்வெட்டுகள் என்ன செய்திருக்கு, இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைஞ்சு சிறப்பு மிக்கின்றன. தமிழின் பல அடிச்சொற்களின் ஒலி எண்கள், ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் மாறியிருக்கின்றன. இந்த தமிழின் பல அடிச்சொற்களின் ஒலி எண்கள்னா இலக்கண விதிகள், சரியா, இலக்கண மாற்றங்கள் பெற்று ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் மாறியிருக்கின்றன. சுட்டு பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. சுட்டு பெயர்கள் இதெல்லாம், சுட்டு எழுத்துக்கள் இதெல்லாம் அ, இ, உ. மூவிட பெயர்கள் இதெல்லாம் தன்மை, முன்னிலை, படர்க்கை. பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை இந்த சுட்டு பெயர்களும் மூவிட பெயர்களும் பெற்றிருக்கின்றன. திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்திருக்கிறது. ஒப்பியல் ஆய்வுனா என்ன, ரெண்டு நூல்களை சேர்த்து என்ன செய்கிறாங்க, ஒப்பிடுறாங்க, இதில் இருக்கிறது இதில் இருக்கா, அந்த மாதிரிப்பட்ட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ள நூல் எது, நம்முடைய தமிழ். தமிழ்மொழி மூல திராவிட மொழியின் பண்புகளை பற்றியும் பேணி பாதுகாத்தும் வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ்மொழி விளங்கி வருகின்றது. நம்முடைய தமிழ்மொழியாகியது மூல திராவிட மொழியின் பண்புகளை பெற்று அவற்றில் பலவற்றையும் பேணி பாதுகாத்து என்ன செய்து தக்க வைத்து கொண்டே இருக்கிறது. அத்துடன் தனித்தன்மை மாறாமல் காலந்தோறும் தன்னை என்ன செய்துட்டுருக்கு, புதுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படி விளங்கக்கூடிய மொழி தான் என்ன மொழி, நம்முடைய தமிழ் மொழி. அதாக தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பாருங்க, கால்டுவெல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் வடமொழியின் மகள் அன்று, தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். கால்டுவெல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தமிழ் மொழியானது வடமொழியில் உள்ள மகள் அல்ல, இது தனி குடும்பத்துக்குரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய மொழி, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு என்ன செய்திருக்கலாம், இருக்கலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா, இந்த கால்டுவெல் சொல்லியிருக்காங்க.
அப்புறம் பாருங்க தெரியுமான்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 7ல ஒன்னு கொடுத்திருக்காங்க மொரிஷியஸ் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம் பெற்றுள்ளது பாத்தீங்களா அங்குள்ள மொரிஷியஸ்ல உள்ளதும் இலங்கையில உள்ள ரூபாய் நோட்டுகள் 10 ரூபாய் நோட்டுகள் அதுல 10 ரூபாய் அப்படினு சொல்லி எழுதி இருக்கு பாத்தீங்களா நெக்ஸ்ட் இதுலயே என்ன செஞ்சிருக்கு 10 ரூபாய்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு நம்மளுடைய தமிழ் மொழி மொரிஷியஸ் இலங்கை சிங்கப்பூர் அப்படிப்பட்ட பல இடங்கள்ல என்ன செய்துருக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது நன்றி மாணவர்களே நம்ம திராவிட மொழி குடும்ப பாடம் முழுவதும் கற்றுக்கொண்டோம் எல்லாரும் படிங்க சரியா